நீதியினுடைய அடையாளமாக, நேர்மையினுடைய அடையாளமாக, கொள்கையினுடைய அடையாளமாக விளங்கியவர் நீதியரசர் மோகன் அவர்கள். நீதியினுடைய அடையாளம் மட்டுமல்ல, சமூக நீதியினுடைய அடையாளமாகவும் அவர் விளங்கியிருக்கிறார். நான் கடந்த டிசம்பர் 22 காலையில் மதுரைக்கு புறப்பட்டு செல்ல விமான நிலையத்திற்கு போய் கொண்டிருந்தபோது நீதியரசர் ஐயா மோகன் அவர்கள் உடல் நலிவுற்ற நிலையிலே அப்பல்லோ மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். உடல்நலம் கொஞ்சம் மோசமாக இருக்கிறது என்ற செய்தி எனக்கு கிடைத்தது. கிடைத்த நேரத்திலே நான் உடனடியாக விமான நிலையத்திற்கு செல்வதற்கு முன்பு நான் நேராக அப்பல்லோ மருத்துவமனைக்குத்தான் சென்றேன். அவர் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். நானும் டிஆர் பாலு அவர்களும் அவரை பார்க்க உள்ளே சென்றோம். எங்களை பார்த்ததும் கண்ணை திறந்து என் கையை பிடிக்க வேண்டும் என்று முயற்சித்தார். நான் அருகிலே போய் என் கையை அவரிடத்திலே கொடுத்தேன். அதை பற்றி கொண்டு ஒரு அழுத்தத்தையும் கொடுத்தார். அவரால் பேச முடியல, காரணம் மூக்கில் வாயில் டியூப் போடப்பட்டிருக்கிறது. அவருடைய குடும்பத்தார் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். மகன் மகள் எல்லாம் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அவரை தைரியப்படுத்துவதற்காக சொன்னோம், தைரியமாக இருங்கள், உடம்பு சரியாயிடும். சொன்ன உடனே அவர் கண்களாலேயே அதை அசைத்து எங்களுக்கு ஒரு ஊக்கத்தை உற்சாகத்தை வழங்கினார்கள். ஆக அப்படிப்பட்ட அவர் இன்றைக்கு நம்மிடத்தில் இல்லை. தன்னை திராவிட இயக்கத்தை சார்ந்த நீதிபதி என்று துணிச்சலாக சொல்லக்கூடிய ஒருவர் நம்முடைய நீதியரசர் மோகன் அவர்கள். இங்கே கூட எல்லோரும் குறிப்பிட்டு சொன்னார்கள், கலைஞருடைய நினைவேந்த நிகழ்ச்சி இதே அரங்கத்தில் 2018 தலைவர் கலைஞர் அவர்கள் ஆகஸ்ட் 8 மறைவேதியதற்கு பிறகு அவருக்கு நாடு முழுவதும் பல்வேறு துறைகளின் சார்பில் அஞ்சலி கூட்டங்கள் தொடர்ந்து நடந்தது. நம்முடைய ஆசிரியர் அவர்கள் முன்னின்று நீதியரசர்களை எல்லாம் அழைத்து இதே பெரியார் திடலிலே தலைவர் கலைஞருக்கு நினைவஞ்சலி கூட்டத்தை நடத்தினார்கள். அந்த கூட்டத்தில் நம்முடைய நீதியரசர் மோகன் அவர்கள், அவருக்கும் உடல் நலிவுற்று இருக்கக்கூடிய நிலைதான், தள்ளாத வயது தான். ஆக அந்த உடல் நலிவுற்று இருக்கக்கூடிய நேரத்திலே கூட இந்த அரங்கத்திற்கு வந்து இந்த மேடைகளை ஏறி அவர் பேசியதை இன்னும் என்னால் மறக்க முடியலை. உங்களைப் போல் நான் கீழே உட்கார்ந்து தான் அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தேன். அவர் பேசுகிற போது சொன்னார், கலைஞரால் தான் நான் நீதிபதியானேன் என்று சொன்னார். அவரை மட்டும் இல்லை, மேடையில் அமர்ந்த பல நீதியரசர்களை பார்த்தும் சொன்னார், இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நீதியரசர்கள் எல்லாம் கலைஞரால் உருவாக்கப்பட்டவர்கள் என்று சொன்னார். ஆக ஒரு நீதியரசர் இவ்வளவு தைரியமாக இதை வெளிப்படையாக யாரும் சொல்ல மாட்டார்கள். பதவிக்காலம் முடிவடைந்த நேரத்தில் கூட சொல்லலாம், ஆனால் பதவியில் இருந்தபோதே சொன்னவர் நம்முடைய நீதியரசர் மோகன் அவர்கள். 1978 இதே பெரியார் திடலில் 100 விழா நடத்தியதை பற்றி கூட குறிப்பிட்டு சொன்னார்கள். அந்த 100 விழா நடைபெற்ற போது அந்த 100 விழாவில் நீதியரசர்களாக இருந்த திரு வரதராஜன் அவர்கள், திரு மோகன் அவர்கள் பங்கேற்றார்கள். அதில் பெரியார் அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது.
அப்பொழுது பெரிய சர்ச்சையே ஏற்பட்டுச்சு. நீதியரசர்கள் எல்லாம் நூற்றாண்டு விழாவில், தந்தை பெரியாருடைய நூற்றாண்டு விழாவில் போய் பங்கேற்கலாமா என்ற சர்ச்சை ஏற்பட்ட போது, அதை பற்றி கிஞ்சிற்றும் கவலைப்படாமல் தைரியமாக வந்து கலந்து கொண்டவர் தான் நம்முடைய நீதியரசர் மோகன் அவர்கள். அதனால்தான் அவர் படிப்படியாக சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக, கர்நாடக மாநிலத்தினுடைய உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக, உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக, இப்படி எல்லா உயரத்தையும் அவர் தொட்டிருக்கிறார் என்பதை எண்ணி நாம் பெருமைப்படுகிறோம். நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களுக்கு சிலர் முகத்தை பார்த்தால் அதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்படும். சிலருடைய முகத்தை பார்த்தால் தலைவர் கலைஞருக்கு கொஞ்சம் சந்தோஷம் ஏற்படும். அப்படிப்பட்ட முகத்துக்கு சொந்தக்காரர்களில் ஒருவராக இருந்தவர் நம்முடைய நீதியரசர் மோகன் அவர்கள். ஒரு முறை தலைவர் கலைஞருடைய புத்தகத்தை நம்முடைய நீதியரசர் மோகன் அவர்கள் வெளியிடுகிறார்கள். அதேபோல் நம்முடைய நீதியரசர் மோகனுடைய புத்தகத்தை தலைவர் கலைஞர் அவர்கள் வெளியிடுகிறார்கள். மோகன் அவர்கள் எழுதியது, நீதியரசர் மோகன் அவர்கள் எழுதியது பாடும் குருவி, ஆங்கிலத்தில் வெளிவந்த நூல் அது, பாடும் குருவி. கலைஞர் வெளியிட்டார். வெளியிட்டு விட்டு கலைஞர் பேசுகிற போது சொன்னார், எங்கள் வீட்டில் குருவிகள் எல்லாம் பாடாது, ஒருவேளை மோகன் வீட்டு குருவிகள் பாடுமோ என்னவோ தெரியாது என்று கலைஞர் அவர்கள் வேடிக்கையாக சொன்னார்கள். உடனே நீதியரசர் மோகன் அவர்கள், தலைவரே, நீங்கள் குயில் பாடுவீர்கள், நான் குருவி பாட முயற்சிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இப்படி உடனே பதில் சொன்னதை கலைஞர் ரசித்து, நீங்கள் உண்மையிலேயே நீதிபதி தான் என்று கலைஞர் சொன்னார். தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி நடைபெற்ற நேரத்தில் பல்வேறு நீதி விசாரணை கமிஷன்கள் எல்லாம் அமைக்கப்பட்டது உண்டு, ஆணையங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டது உண்டு. அதில் அதிகமான அளவிற்கு இடம்பெற்றவர் நம்முடைய நீதியரசர் மோகன் அவர்கள். காரணம், அந்த அளவிற்கு தலைவர் கலைஞர் அவர் மீது நம்பிக்கை வைத்து அவரை நியமித்திருக்கிறார். காரணம், நீதி கிடைக்கும், நீதி மட்டும்தான் தரப்படும் என அழுத்தமான நம்பிக்கையை பெற்றிருந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். ஆக தந்தை பெரியார் அவருடைய சமூக நீதி, அறிஞர் அண்ணாவினுடைய மொழிப்பற்று, தலைவர் கலைஞர் அவருடைய தமிழர் நலன், இந்த மூன்றிலும் பங்கு கொண்டவர் நம்முடைய நீதியரசர் மோகன் அவர்கள். திராவிட இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ மருத்துவர்களை உருவாக்கியிருக்கிறது, ஆசிரியர்களை உருவாக்கியிருக்கிறது, பேராசிரியர்களை உருவாக்கியிருக்கிறது, வழக்கறிஞர்களை உருவாக்கியிருக்கிறது. ஆக அது மட்டும் இல்லை, நீதியரசர்களையும் உருவாக்கியிருக்கிறது என்றால் யாரும் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு உதாரணம் சொல்லணும்னா, நீதியரசர் கோகுலகிருஷ்ணன் அவர்கள், நீதியரசர் ரத்னவேல் பாண்டியன் அவர்கள், நீதியரசர் மோகன் அவர்கள், நீதியரசர் சிவசுப்ரமணியம் அவர்கள், நீதியரசர் சாமிதுரை போன்றவர்கள் எல்லாம் ஒரு பெரிய பட்டியலை போடலாம். நீதி கெட்டது யாரால் என்று எழுதிய தந்தை பெரியாரால், நீதி தேவன் மயக்கம் என்று எழுதிய அறிஞர் அண்ணாவால், பராசக்தி படத்தை எழுதி நீதிமன்ற மேடையே கொள்கை மேடையாக்கி காட்டிய தலைவர் கலைஞர் அவர்களால், பல நீதிபதிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். மோகன் அவருடைய புகழ் அது காலத்தால் நிச்சயமாக அழிந்திட முடியாது. அவரது தீர்ப்புகளைப் போலவே காலங்கடந்து தனிப்பட்ட முறையில் நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், என் மீது அதிகமான அளவிற்கு அன்பு கொண்டவர், என்னுடைய வளர்ச்சியில் அக்கறை எடுத்து கொண்டவர். எப்படியும் ஒரு ரெண்டு மாதத்திற்கு ஒரு முறை என்னோடு தொலைபேசியில் பேசுவார். பத்திரிகைகளில் வரக்கூடிய செய்திகள், ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகளை எல்லாம் பார்த்துவிட்டு உடல் நலிவுற்று வீட்டில் ஓய்வெடுத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கூட அக்கறையோடு என்னோடு தொடர்பு கொண்டு செய்திகளை பற்றியெல்லாம் விசாரிப்பார். இதை இப்படி செய்தால் சரியாக இருக்கும், இப்படி செய்தால் நன்றாக இருக்கும்
என்றெல்லாம் கூட அறிவுரைகளை ஆலோசனைகள் எல்லாம் வழங்கியிருக்கிறார். ஓரிரு மாதங்களுக்கு முன்னால் திடீரென்று ஒரு நாள் இரவு என்னோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, நாளை காலை நான் ஒருவரை அனுப்பி வைக்கிறேன், நேரடியாக வந்து விஷயத்தை உன்னிடத்தில் சொல்லுவார்கள், என்ன என்று கேள் என்று எனக்கு உத்தரவிட்டார்கள். அனுப்பி வையுங்கள் என்று அறிவாலயத்திற்கு வந்தார். வந்தவர் என்னிடத்தில் வந்து சொன்னது என்ன தெரியுமா, உங்களுடைய இமேஜை நான் டெவலப் பண்ண போகிறேன், உங்களை பற்றி வரக்கூடிய வதந்திகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், அதற்கு நான் வந்திருக்கிறேன், அதைத்தான் ஐயாவிடத்தில் சொன்னேன், உடனே என்னை பிப்பார் என்று அனுப்பி வைத்திருக்கிறார் சொன்னார். சொல்லிவிட்டு அவர் போய்விட்டார். அடுத்த 10 நிமிடத்தில் அவர் மறுபடியும் தொலைபேசியில் என்ன தொடர்பு கொண்டு வந்தாரா பார்த்தாரா என்ன சொன்னீர்கள் என்று கேட்டு அதை அக்கறையோடு கேட்டார் என்று சொன்னார். என் மீது எந்த அளவிற்கு அவர் பாசத்தை வைத்திருக்கிறார், அன்பை வைத்திருக்கிறார் என்பதை எண்ணி பார்த்து நான் உள்ளபடியே பரவசப்பட்டேன். தலைவர் கலைஞரிடத்தில் பற்று கொண்டவர், பாசம் கொண்டவர். தலைவருடைய மறைவு செய்தியை கேட்டு ராஜாஜி மண்டபத்தில் அவருடைய உடல் வைக்கப்பட்டிருந்த போது தலைவர் கலைஞருக்கு மரியாதை செய்ய வந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் இப்படி தெரியும், உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு கூட்டம் இருந்தது. அந்த கூட்டத்திலையும் உடல் நலிவுற்று இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த வீல் சேரில் உட்கார்ந்து கொண்டு வந்து நேரடியாக வந்து தலைவர்களுடைய உடலுக்கு வந்து மரியாதை செய்து விட்டு அழுது அந்த காட்சியை இன்னும் என்னால் மறக்கவே முடியாது. அந்த அளவிற்கு கலைஞர்கள் மீது நட்பு கொண்டிருந்தவராக இருந்தவர் அவர். இன்றைக்கு இல்லை. ஐயா ஆசிரியர்கள் சொன்னது போல அவர் இன்றைக்கு படமாக மாறியிருந்தாலும் நமக்கெல்லாம் பாடமாக மாறியிருக்கிறார். அவர் வழி நின்று அவர் விட்டு சென்றிருக்கக்கூடிய கொள்கைகளை காப்பாற்ற உறுதி எடுக்கக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை கருத வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டு அனைவருக்கும் நன்றி சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம். நமது யூடியூப் தளத்தில் உள்ள வீடியோக்கள் அனைத்தும் கிரியேட்டிவ் காமன் என்கிற விதிப்படி பதிவேற்றம் செய்யப்பட்டவை. இதை நீங்கள் தரவிறக்கம் செய்து உங்கள் தேவைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். அதற்கு காப்புரிமை அதாவது காப்பிரைட் தேவையில்லை. பாருங்கள், பகிருங்கள், பகுத்தறிவு ஒளியை பரவ செய்யுங்கள். நன்றி.